அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹலோ ஹலோ ஜெய், நான் கார்த்திக் பேசுறேன்டா. ஆ சொல்றேன். என்னடா கால் பண்ணவே மாட்ற, எப்படி இருக்க? ஃபைன் ரா அம்பா. நீ இங்கே எல்லாம் ஃபைன் தான். என்ன மறுபடியும் ஆச்சு, கனவு வந்ததா? பேசிட்டு என்னடா பண்ண போற இனிமேல் ஏதாவது இருக்கா கதை? தப்பா, உனக்கு அப்படியே சிரிப்பா இருக்கு. என்னோட வழி எனக்கு தான் தெரியும். அதாவது வந்துட்டு அவங்க சொல்லணும்ட்டு இருந்தேன். என்னடா சொல்லு. போன மந்த்து என்ன இருக்கிற போன மந்த்னு என்னாச்சு சொல்லு, தெய்வம் சொல்றா. போன மாசம் வந்துட்டு சொன்ன ஞாபகம் இருக்கா? அப்புறம் நம்ம எஸ்ஐ மித்ரன் சார் வீட்டில் ஷூட் அவுட் நடந்துச்சுல. ஆமாம், ஷூட் நடந்த அவங்க ஒய்ஃப் சாகிற மாதிரி. இப்போ வந்த கனவெல்லாம் நிஜமாக நடந்துச்சுன்னு நான் கூட சொல்லி உங்ககிட்ட ஃபீல் பண்ணேடா. அதே மாதிரி ரெண்டு நாளாக ஒரு விஷயம் என்னை சுற்றி ஓடிட்டே இருக்கு. அந்த விஷயம் என்னன்னா, உத்தரப்பிரதேசத்தில் 4 வயது சிறுமியை மைனஸ் சிறுவர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் இன்றளவும் குறைவின்றி அதிகரித்து வருகிறது. இது அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்திற்கு மிகவும் நெருக்கடியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. இந்நிலையில் கான்பூர் நகரில் 4 வயது சிறுமியை 4 மைனர் சிறுவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் 13 வயது கூட நிரம்ப விஜய் டேய் டேய் கிபார். உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை சிவம் மற்றும் சுபம் திரிவேதி ஆகிய இருவர் கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்தனர். அவரை பாலியல் அடிமையாக வைத்திருந்து ஆறு பேர் கொண்ட கும்பலால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பேருந்திலிருந்து வெளியே வீசப்பட்டார். என்ன சங்கு சத்தம் கேக்குது? ஓ மெசேஜா. தாய் ஒரு பக்கமும் மகள் ஒரு பக்கமுமாக புல் வெட்டி கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் அங்கு வந்த 4 பேர் இந்த இளம்பெண்ணை பலவந்தப்படுத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கிறார்கள். இதில் முதுகெலும்பு உடைந்து கால்கள் இரண்டும் செயலற்று போயிருந்தும் கழுத்து எலும்புகள் உடைந்த நிலையிலும் அந்த பெண்ணுக்கு உயிர் மட்டும் மிஞ்சியது.
தாய் ஒரு பக்கமும் மகள் ஒரு பக்கமுமாக புல் வெட்டி கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் அங்கு வந்த நான்கு பேர் இந்த இளம் பெண்ணை பலவந்தப்படுத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமையாக இதில் முதுகெலும்பு உடைந்து கால்கள் இரண்டும் செயலற்று போயிருந்தது. கழுத்து எலும்புகள் உடைந்த நிலையிலும் அந்த பெண்ணுக்கு உயிர் மட்டும் மிஞ்சியது. இதான்டா, இது மாதிரி எனக்கு நடந்தால் கூட பரவாயில்லடா. இங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதோ நடந்துமான்னு ரொம்ப பயமாக இருக்கு. அடுத்து யாருக்கு என்ன நடக்க போகுதுன்றதை நினச்சாலே இது மாதிரி யாருக்குமே நடக்காமல் தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் நண்பா, எப்போவுமே. ஆனால் ஓகே மச்சான், பாஸ் வேறு வந்துட்டாரு, பார்த்துட்டே இருக்காரு. பை மச்சான். அவன்கிட்ட பேச நினச்சது எல்லாமே பேசிட்டேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறைச்சிட்டேன். சம்பவம் நடந்ததே அவன் தங்கச்சிக்கு தான்றது மட்டும். எப்போ பாரு பிக் பாஸ், எப்போ பாரு பிக் பாஸ், ஒரு நாள் பாரு கேபிள்காரன்ட்ட சொல்லி பிக் பாஸ் மட்டும் தடை பண்ணுறனா இல்லையா? அம்மா எங்கே போகிறேன், என்ன உளர்ற, கிளம்பு போ. அதாவது கோபாலு, பிக் பாஸ் பதில நீ என்ன பண்ணலாம்னா குக்வித் கோமாளி பார்க்கலாம். ப்ளீஸ் நான் வீட்டில் யாரும் இல்லைண்ணா, அவளை விட்டுருங்கண்ணா, நான் நீங்கள் கேட்குறத கொடுத்தேன்ண்ணா. ப்ளீஸ்ண்ணா, நான் ப்ளீஸ்ண்ணா, புரிஞ்சுக்கோங்கண்ணா, கொஞ்சமாச்சு நான் ப்ளீஸ்ண்ணா. சரிடா, குக்வித் கோமாளி பார்க்கும்போது கூப்பிட்டு வைக்கிறேன். நிறைய போயிருக்கு, அவளோட இன்டெஸ்டைன்ஸும் டேமேஜ் ஆயிருக்கு. மோஸ்டா ரேப் பண்ணவங்க போதையில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீமெண்ட் ரேசஸ் அழிக்க ஒரு துரு பிடிச்ச அயன் ராடை. ராஜி, அம்மா ராஜி, ஒன்றும் இல்லம்மா, இப்போ ஐயா கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். ஓகே சார். ராஜி, நான் ஏன் இதை கேட்குறேன்னா, உனக்கு நடந்த மாதிரி இனிமேல் வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுன்றதுக்காகவும், இப்படி பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதுக்காகவும் தான். எனக்கு எனக்கு தெரியும், ஒரு பொண்ணா சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். என்ன ஒரு அண்ணனா நினைச்சு சொல்லுமா, நான் பார்த்துக்கிறேன். அண்ணா,
அரஸ்ட் வாரண்ட் வாங்குங்க. எப்படி காப்பாத்திருப்பான்னு யோசிக்கிறீங்க? மோதிட வாடா.